हाई फ्रेंड्स इनके वीडियो IPBS लेटस्टान और नोटिफिकेशन रिलीस आोपत डीटेल पाकपर टोटला सेवन पोस्टिंग पोस्टिंग अब पार्तना असिस्टेंट प्रोफेसर फैकल्टी रिसर्च असोसिएट रिसर्च असोसिएट हिंदी ऑफिसर आईटी इंजीनियर्स आईटी डेटाबेस एडमिनिस्ट्रेटर अपरों सॉफ्टवेयर डेवलपर्स सो इन सिलेक्शन प्रोसीजर वो पोस्टिंग डिफ्रेंशिएट आगे सो इतनी चेक पाको சில போஸ்டிங்ஸ் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்டோபர் 1st ஸ்டார்ட் ஆகுது அண்ட் லாஸ்ட் டேட் வந்து என்னென்னா 14/10/2021 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர் அப்படி இல்லைன்னா நவம்பர் இந்த 2 ஏதாவது ஒரு மந்தில் வந்து நடத்த போகிறாங்க ஸோ அதையும் அதுக்காகவும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஸோ ஒவ்வொரு கிரேடு என்னது ஒவ்வொரு போஸ்டிங் என்னது அதுக்கான பேசிக் பே அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இது அகாடமிக் லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ மினிமம் வந்துட்டு 35,400 rupees அப்படின்ற மாதிரியும் மேக்ஸிமம் லெவல் வந்துட்டு 1,00,500 அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்தது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரியும் டெஸ்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அவுட் சைடு எக்ஸ்பர்ட்டாகவும் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபைனலைசேஷன் ஆஃப் ரைட் ஆன்சர் கீஸ்ன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலையாக இருக்கும் அடுத்தது வந்து ஃபேக்கல்டி ரிசர்ச் அசோசியேட் ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய காக்னிட்டிவ் அபிலிட்டி அப்புறம் உங்களுடைய பர்சனாலிட்டி டொமைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி அதெல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து ரிசர்ச் அசோசியேட் ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்டிடியூட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் காக்னிட்டிவ் அபிலிட்டியை நீங்கள் வளர்க்குற மாதிரியும் சைக்கோமெட்ரிக்ஸ் அப்புறம் சைக்கலாஜிக்கல் மெஷர்மெண்ட்லாம் பண்ணுற ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அடுத்தது ஹிந்தி ஆஃபீஸர் ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியுது இது வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஹிந்தி டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு ஹிந்தி இந்த மாதிரி மாற்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும் ஹிந்தி லாங்குவேஜ்லாம் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது வந்துட்டு ஐடி இன்ஜினியர் ஸோ இந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்து எப்படின்னா அந்த யூபிஎஸ் ஹச்விஏசி பிஎஸ்சி இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ட்ரபுள் ஷூட் பண்ணுற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க்காக இருக்கும் அதே மாதிரி ஐடி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு டெவலப்பர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் இது பண்ணுறது டேட்டாபேஸ் இன்கன்சிஸ்டன்சிஸ் எல்லாம் வந்துட்டு ரிசால்வ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா அதுக்கு வந்து சிஸ்டம் ஸ்டடி பண்ணுறது டிசைனிங் டெவலப்பிங் டெஸ்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஒவ்வொரு போஸ்டிங்குமே வேறு வேறு அப்படின்றதுனால குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது ஏஜ் லிமிட்டும் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து மினிமம் வந்து 32 அப்படின்ற மாதிரியும் மேக்ஸிமம் 42-45 சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பிஹெச்டி டிகிரி முடிச்சிருக்கணும் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து 55% மார்க்ஸோடு இருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபீல்டு தான் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யூஆர் மோர் டிசைரபிள் அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்துட்டு ஏஜ் லிமிட் அப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்புறம் ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த லிங்கை நல்லா படிச்சுக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பெனால்ட்டியோ இல்லை பனிஷ்மெண்ட்டோ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப உண்மைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேசிஸில் தான் வந்துட்டு சில போஸ்டிங்ஸ் வந்து செலெக்ஷன் இருக்கும் ஸோ அந்ததுக்கு வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் ஸ்ட்ரக்சரையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு பார்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் க்வெஸ்சன் வரும் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் இங்கிலீஷ் ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஸோ நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து 60 அப்படின்ற மாதிரியும் அதுக்கு வந்து 90 டைம் கொடுப்பாங்களாம் அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் அதாவது பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அது வந்து போத் டிஸ்கிரிப்டிவாகவும் இருக்கும் இன்ஃப்ளூயன்ஷியலாகவும் இருக்கும் அது வந்து டோட்டலாக வந்து 30 இருக்கும் 30 வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஃபேக்கல்டி ரிசர்ச் அசோசியேட் அந்த போஸ்டிங்கானது ஸோ ஒவ்வொருத்தவங்களோட நாலேஜை தனித்தனியாக செக் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறப்ப உங்களுக்கான கால் லெட்டர் அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்புறம் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபோடைய ஃபோட்டோ காப்பி இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் பெனால்ட்டி ராங் ஆன்சருக்கும் இருக்கும் கட் ஆஃப் ஸ்கோரும் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அடுத்து அடுத்து வர ஸ்டேஜில் வந்து அவங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் ஃபைனல் செலெக்ஷன் வந்து கமிட்டியோட பேசிஸில் தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு மிஸ்கான்டாக்டும் நடக்காது ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜராக ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு நீங்க போவீங்க அதாவது டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுல உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும்
ஸோ இது கொரோனா பீரியட் அப்படின்றதுனால அது ரிலேட்டடான தடுப்பு நடவடிக்கைகள்லாம் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான இதுலலாம் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். வர அக்டோபர் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ அன்னையிலேருந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் வந்து 14/10/2021 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு 14 டேஸ் டைம் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக உங்களுடைய ப்ரொசீஜரை நீங்கள் முடித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அண்ட் நீ வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் சார்ஜஸ் வந்து எவ்வளோனா 1000 ருபீஸ். இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட்டும் ஆன்லைன் மோட்ல தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஐபிபிஎஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்க லேட்டஸ்டான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ ஒரு பேங்கிங் செக்டரில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது உங்களோட பேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து ரொம்ப கம்மியான டேஸ்குள்ளே தான் இருக்குது அப்படின்றதுனால சீக்கிரமாகவே உங்களோட ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரம் மை டீம் ஃபார் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ.